ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி கத்தோலிக்க திரு அவையில் முதல் இணைய ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 47, 20/11/2022. தலையங்கம். சமூக சீர்திருத்தவாதி பனகல் ராஜா, வாழ்க வாழ்கவே. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மீட்பர் இயேசுவே உங்கள் அனைவருக்கும் வாழ்வாகவும் வாழ்வின் பாதையாகவும் அந்த பாதைக்கு வெளிச்சமாகவும் இருப்பாராக. வாழ்க நலமுடன் வளமுடன். இன்று நாம் வாழும் இந்த உலகமும் நமது வாழ்வின் கலாச்சாரம், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நமது முன்னோர்களின் கடின உழைப்பாலும் பங்களிப்பாலும் உருவானது என்பதை மறக்கக்கூடாது. அதைத்தான் நாம் பாரம்பரியம் என்று சொல்கின்றோம். நன்றியுடைய எந்த ஒருவரும் கடந்த காலத்தின் பங்களிப்பை மறக்க மாட்டார்கள். எதுவும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளது. நமது உணவு, உடை, உறவுகள், நட்பு, ஆன்மீகம், கல்வி, கலை, ஒழுக்கங்கள், சமூக நடைமுறைகள் அனைத்தும் நம்மீது அக்கறை கொண்ட நமது முன்னோர்களின் பங்களிப்பு என்பதை நாம் நன்றியோடு நினைவில் கொண்டு அவர்களின் நோக்கத்தையும் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையையும் கட்டிக்காப்போம். இன்று மருத்துவ கல்வியில் நடக்கும் மக்கள் விரோத நடைமுறைகளை கண்டு மக்களிடையே, முக்கியமாக சமூக நல்லிணக்க கோட்பாட்டின் மீது பற்று கொண்டுள்ள தமிழகத்தில் எவ்வளவு கோபமும் எதிர்ப்பும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். சுமார் 80 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் மருத்துவராக வேண்டுமென்றால் அவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. அதனால் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கனியாகவே இருந்தது. சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் யாரும் இத்துறைக்கு வந்துவிடக்கூடாது என்ற சதி மேல்தட்டு பிரிவினரால் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதாவது, சூழ்ச்சியாலும் அபகரிப்பினாலும் இந்தியாவின் அனைத்து வாழ்வியல் முறைகளையும் தன்வயப்படுத்தியதோடு நில்லாமல் ஒண்ட வந்த கூட்டம் ஆங்கிலேயருக்கு அடுத்ததாக ஆளும் வர்க்கமாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வி என்று ஏகபோக சொத்தாக மாற்றிவிட்டார்கள். அவர்களின் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பார்ப்பனர் அல்லாதவர்களின் நலன் காக்க நீதி கட்சி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அந்த நீதி கட்சியின் சார்பாகத்தான் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பனகல் அரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் மிகச் சிறப்பாக சென்னை மாகாணத்தை வழி நடத்தி வந்தார். இனிதான் முக்கியமான செய்தி தொடரப்போகின்றது. தொடர்ந்து படியுங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன் மதுரையில் சமஸ்கிருத மாநாட்டை பிராமணர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டிற்கு அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த பனகல் அரசரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அவரை மாநாட்டிற்கு அழைத்த பார்ப்பனர்கள் திட்டமிட்டபடி அனைவரும் சமஸ்கிருதத்திலேயே பேசினர். அதற்கு காரணம், பனகல் அரசருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. பனகல் அரசருக்கு அம்மாநாட்டில் பேசும் எதுவும் அவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அனைவரும் தமிழில் பேசவில்லை. மேலும் அவர்கள் சமஸ்கிருதத்தில் பேசும்போது பனகல் அரசருக்கு கடுப்பேற்றும் வகையில் கிண்டலும் கேலியுமாக பேசினார்கள். அனைவரும் அந்த பேச்சை கேட்டு கைகொட்டி சிரித்தார்கள். அந்த சொற்பொழிவுகளை
அரசர் அவர்கள் எந்தவித சலனமுமின்றி அமைதியாகவே கேட்டுக்கொண்டே இருந்தார். அம்மாநாட்டின் அறிவிப்பாளர் இம்மாநாட்டின் நிறைவாக முதல்வர் அவர்கள் உரையாற்றுவார் என்று அறிவித்தார். அங்கிருந்தோர் அனைவரும் இப்போது முதல்வர் தமிழில் பேசுவாரா இல்லை சமஸ்கிருதத்தில் பேசுவாரா என்று எதிர்பார்த்தார்கள். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாததால் நான் தமிழில் பேசுகின்றேன் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் முதல்வர் அவர்கள் மிக தெளிவான, மற்றவர்கள் பேசியதை விட மிக அழகான உயர்ந்த சமஸ்கிருதத்தில் பேசினார். அங்கிருந்தோர் அனைவரும் பேயறைந்தது போல வெட்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் கூட முதல்வர் பேசியதைப் போல சமஸ்கிருதத்தை அவ்வளவு சிறப்பாக பேச திராணியற்றவராய் இருந்தார்கள். அதன் பிறகுதான் பனகல் அரசர் சமஸ்கிருதத்தில் எம்ஏ பட்டம் பெற்றவர் என்று தெரிய வந்த பிறகு அவர்கள் அவமானத்தில் கூனி குறுகி போனார்கள். பனகல் அரசர் இன்னொன்றையும் செய்தார், தொடர்ந்து படியுங்கள். அந்த மாநாடு முடிந்த சில நாட்களுக்குள் அவர் ஓர் முக்கிய அரசாணையை வெளியிட்டார். அது மருத்துவ கல்லூரி நுழைவுத் தேர்வில் இனி சமஸ்கிருதம் தேவையில்லை என்பதுதான் அந்த உத்தரவு. அதோடு அனைத்து கல்லூரிகளிலும் பிராமணர் அல்லாத மாணவர்களை சேர்ப்பதற்கான குழுக்களை அமைத்தார். அதனால் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் கல்வியை பெறுவதற்கான வழிகளை சுலபமாக்கினார். ஆங்கிலத்தில் படிக்கும் மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை என்பதுதான் அவரின் இந்த முடிவுக்கு காரணம். மனித நேயமற்றவன் உயர்ந்த பிறகு அந்த இடத்திற்கு வேறு எவனும் வரக்கூடாது என்றே நினைப்பான். அப்படியும் யாராவது அந்த இடத்திற்கு வர முயற்சி செய்பவனையும் தடுக்க எல்லா தகுதத்தங்களையும் செய்வான். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்தும் கதைதான் இது. பார்ப்பனர்களுக்கு அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி, ஆகவே அவர்கள் மட்டுமே மருத்துவராக தகுதி படைத்தவர்கள். அதனால்தான் அனைத்து கூட்டு களவாணிகள் தங்களை தவிர மற்ற மக்கள் அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்காமல் செய்திருந்தார்கள். தங்களை தவிர மற்ற மக்கள் அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்காமல் செய்திருந்தார்கள். அத்தகைய ஊரை கெடுப்பவர்களின் வாளை ஒட்ட நறுக்கவே பனகல் அரசர் போன்றவர்கள் நிறைந்த நீதி கட்சி இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்தது. அதற்காக அவர்களுக்கு கைகூப்பி நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட முடிவால் மருத்துவ கல்வியின் தரம் மிகவும் கெட்டுவிடும் என்று பார்ப்பனர்கள் அலறினார்கள். ஆனால் பனகல் அரசர் அவர்கள் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தார். அவரது அந்த உறுதியினால்தான் தமிழகத்தில் இருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார்கள், மருத்துவரானார்கள். அதன் விளைவாகத்தான் அகில உலக அளவில் பேரும் புகழும் பெற்ற மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்ட நகரமாக இன்று சென்னை விளங்குகின்றது. வெளிநாட்டினர் கூட இதய அறுவை சிகிச்சை பெற சென்னை வருகின்றனர். ஏனென்றால் தரமான மருத்துவம், குறைந்த மருத்துவ செலவுகள் இங்குதான் உள்ளது என்பது எவ்வளவு பெரிய பெருமை! திரு செரியன், திரு சாலமன் விக்டர் போன்ற உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் உருவாவதற்கு பனகல் அரசரின் அந்த மக்கள் நல உத்தரவுதான் காரணம் என்றால் அது மிகையாகாது. இன்று எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவம் படிக்க இந்த வாய்ப்பு மாபெரும் சமூக புரட்சியை செய்துள்ளது. அதைவிட இன்னொரு மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். அன்றைய காலத்தில் அனைத்து கோவில்களையும் பிராமணர்களே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதுவும் கோவில் சொத்துக்களை கொள்ளையிடும் கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கான இன்றைய சாட்சி சிதம்பரம் நடராஜர் கோவில் பிரச்சனையை உதாரணமாக காட்டலாம். காசு இருந்தாத்தான இப்படி கொட்டமடிப்ப, இரு அதுக்கு ஒரு வழி பண்றேன் என்று நினைத்தாரோ இல்லையோ, அரசாங்கத்தின் அறநிலையத்துறையை ஆரம்பித்து அனைத்து கோவில்களையும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் பனகல் அரசர். இது எப்படி இருக்கு? மதுரை சமஸ்கிருத மாநாட்டில் பனகல் அரசரை கிண்டல் செய்து கைதட்டி கொக்கரித்தவர்களுக்கு எதிர்காலத்தில்
அரசர் தங்களுக்கு இப்படியெல்லாம் ஆப்பு வைப்பார் என்று அவர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். வினை விதைத்தவன் அறுவடை செய்யாமல் இருக்கவே முடியாதல்லவா? அவர்கள் தங்களுக்காக சிந்தித்தார்கள். மக்கள் தலைவர்கள் மக்களுக்காகத்தான் சிந்திப்பார்கள். அவர்களால் தான் இன்றைய தமிழகம் உள்ளது. அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறுவோம். ஆனால் மீண்டும் இந்த இனம் உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நீட் என்ற அரக்கனை உலாவ விட்டிருக்கின்றார்கள். இந்த நரகாசுரன் எத்தனை மாணவர்களை காபு வாங்கியுள்ளான் என்பதை நாம் அறிவோம். நீட்டின் இரத்த வேட்கைக்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும். பனகல் அரசரை போன்று மக்கள் விரோத அரக்கனை முற்றிலுமாக ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். பனகல் அரசர் நமக்காக சிந்தித்து செயல்பட்டார். இன்று நமது எதிர்கால சந்ததிகளுக்காக நாம் ஒன்றுபட்டு சிந்தித்து செயல்படுவோம். தமிழன்னை வாழ்க, வாழ்கவே. ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அமலேக்கியர்களுடன் இஸ்ரேல் மக்கள் நடத்திய போரை பற்றி சிந்திப்போம். விடுதலை பயணம் பிரிவு 17, 8-17 வரை உள்ள சொற்றொடர்கள் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் நடந்த போரை குறிப்பிடுகின்றன. அமலேக்கியர்கள் ஏசாவின் வழிமரபில் வந்தவர்கள். தொடக்க நூல் பிரிவு 36, இறைச்சொற்றொடர் 15. நாடோடிகளாக சீனாய் தீபகற்பம் மற்றும் பாலஸ்தீனாவின் தெற்கு பகுதியில் இவர்கள் வாழ்ந்தார்கள். இதனால் இஸ்ரேல் மக்களுடன் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. இஸ்ரேலில் மன்னராட்சி தொடங்குவதற்கு முன் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் நல்லுறவு இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். இஸ்ரேலின் முடியாட்சி தொடங்கியபின் நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அமலேக்கியர்களுடன் மோதல்கள் வருகின்றன. இந்த மோதல்கள் பெரியதாகி அமலேக்கியர்கள் இஸ்ரேலின் பகைவர்களாக மாறுகிறார்கள். அந்த பகைமையின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த பாடம் உள்ளது. இவர்கள்தான் முதன் முதலில் ஒட்டகத்தை வீடுகளில் வளர்த்து பயன்படுத்த தொடங்கினார்கள். ஒட்டகங்களை வணிகத்திற்காகவும் எதிரிகளின் நகரங்களை கொள்ளையடிக்கவும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அமலேக்கியர்கள் ஏன் இஸ்ரேலருக்கு எதிராக போரிட்டார்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. விவிலியத்தை வாசிக்கும் போது அவர்கள் ரெபிதீமில் மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு ஆண்டிற்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது மீண்டும் ஓர்மா என்ற இடத்தில் அவர்களை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கானான் நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலரை அமலேக்கியர்கள் விரட்டியடித்தார்கள். எண்ணிக்கை நூல் பிரிவு 14, 43-45 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் நடந்த போர் மிகவும் சுருக்கமாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவே இஸ்ரேல் மக்கள் நடத்திய முதல் போர். எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த அவர்கள் போர் செய்வதில் பழக்கம் இல்லாதவர்கள். அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக போருக்கு வந்தது அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மோசே யோசுவாவிடம் போருக்காக ஆட்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்க கூறுகிறார். விவிலியத்தில் முதல் முதலாக யோசுவா என்ற பெயர் வருகிறது. இந்த யோசுவா யார்? விடுதலை பயணம் பிரிவு 33, இறைச்சொற்றொடர் 11, யோசுவா மோசேயின் உதவியாளர் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். யோசுவா ஆற்றல் கொண்டவராக, தற்காப்பு கலைகளில் தேர்ந்தவராக இருந்திருக்கலாம் என எண்ணத் தோன்றுகிறது. மோசே யோசுவாவை போரை தலைமையேற்று நடத்த கூறுகிறார். மேலும், நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என தனது பங்களிப்பையும் பற்றி கூறுகிறார். அமலேக்கியர்களுக்கு எதிரான போர் அடுத்த நாள் தொடங்குகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் இந்த ஒரு நாள் கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது எகிப்தியரிடமிருந்து பெற்ற பொன் வெள்ளி நகைகளுடனும் மந்தைகளுடனும் வருகின்றனர். அமலேக்கியர்கள் இவைகளை கொள்ளையிடுவதற்காக வந்திருக்கலாம். ஒரு நாளில் இஸ்ரேலர் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையேல் போரிட தயாராகுங்கள் என அவர்கள் கூறியிருக்கலாம். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த மோசே அமலேக்கியர்களுடன் போரிடுவதற்கு முடிவெடுக்கின்றார். எனவே
யோசுவாவுடன் அமலேக்கியரை எதிர்த்து போரிட தயாராகும்படி கட்டளையிடுகின்றார். ஒரு நாளில் போருக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுப்பது, எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பது போன்ற கேள்விகள் யோசுவாவுக்கு எழுந்திருக்கலாம். மேலும் எகிப்திலிருந்து வெளியேறி வருகின்ற வழியிலே அவர்கள் ஆயுதங்களை உருவாக்கவோ ஆயுதங்களை சேகரிக்கவோ வாய்ப்பில்லை. அவர்களுக்கு மாறாக அமலேக்கியர்கள் அப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். கொள்ளையடிப்பதற்காக வந்த அவர்கள் நிச்சயமாக ஆயுதங்களுடன் தான் வந்திருப்பார்கள். இந்த சூழலில் ஒரு நாளிலேயே ஆட்களை திரட்டி அவர்களை போருக்கு தயாரிப்பதென்பது மிகவும் கடினமான செயல். யோசுவா மோசேயிடம் நம்பிக்கை வைத்துதான் மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். யோசுவா போருக்காக தயாரிக்கும் வேளையில் மோசே, ஆரோன், கூர் ஆகியோர் குன்றின் உச்சிக்கு ஏறி செல்கின்றனர். ஆரோன் மோசேயின் சகோதரர் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். கடவுளால் மோசேயின் இறைவாக்கினராக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் யார் இந்த கூர் என்ற கேள்வி எழுகிறது. இவர் இஸ்ரேல் மக்களின் ஒரு தலைவர். மோசேயுடன் இணைந்து மக்களுக்கு நீதி வழங்க உதவியவர் என்பது விடுதலை பயணம் பிரிவு 24 இறைச்சொற்றர் 14 இருந்து தெரிய வருகிறது. வரலாற்று அறிஞர் யோசேப்புசன் கருத்துப்படி கூர் மோசேயின் சகோதரியான மிரியத்தின் கணவர். ஆனால் இதற்கான வேறு சான்றுகள் எதுவும் இல்லை. மோசே தன் கைகளில் கடவுளின் கோலை ஏந்தி குன்றின் உச்சியில் அமர்கின்றார். இந்த குன்றின் பெயரும் நமக்கு கூறப்படவில்லை. சீலாய் பாலைவனத்தில் ஏராளமான குன்றுகள் இருந்தன. மோசே ஏறிச் சென்ற குன்று ரதிவியின் பக்கத்தில் இருக்க வேண்டும். போர் நடக்கையில் போர் வீரர்கள் மோசேவை பார்க்கும் தூரத்தில் அந்த குன்று இருந்திருக்க வேண்டும். மோசே கடவுளின் கோலை கையில் ஏந்தியவராக கைகளை உயர்த்தி வைத்திருப்பதை இரண்டு கோணங்களில் இருந்து புரிந்து கொள்ளலாம். முதலாவது, மோசேயின் செயல் கடவுளின் உடனிருப்பை, அவரது பிரசன்னத்தை போரில் ஈடுபடுபவர்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு செயல்குறியாக இருக்கலாம். போரின் போது பலவிதமான செயல்குறிகளை போர் வீரர்கள் செய்வது வழக்கம். மோசே கடவுளின் கோலை ஒரு செயல்குறியாக பயன்படுத்தி இருக்கலாம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் என வாசிக்கிறோம். கடவுளுடைய கோலுடன் மோசேயின் கை உயர்ந்திருப்பதை பார்க்கும் போதெல்லாம் கடவுள் அவர்களோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டு இஸ்ரேல் படைவீரர்கள் போரிடுகின்றனர். எனவே வெற்றி பெறுகின்றனர். கடவுளின் கோலை உயர்த்தி பிடித்திருக்கும் மோசேயின் கைகள்தான் அவர்களுக்கு ஆயுதமாக பயன்படுகிறது. மோசேயின் கைகள் தளரும் போது இஸ்ரேல் படைவீரர்கள் கடவுளின் உதவி அவர்களுடன் இல்லை என நினைக்கிறார்கள். எனவே ஆயுதங்கள் தாங்கி போரிடுகின்ற அமலேக்கியர் வெற்றி பெறுகின்றனர். வேறு கோணத்திலிருந்து மோசே, ஆரோன் மற்றும் கூர் ஆகியோரின் செயலை பார்த்தால் மோசே கடவுளின் கோலுடன் கைகளை உயர்த்தி இருப்பது கடவுளிடம் வேண்டுவதாக கருதலாம். ஆயுதங்கள் இல்லாமல், போர் பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் அமலேக்கியர்களுடன் போரிட்டு வெற்றி பெறுவதற்கு கடவுளின் அருள் தேவை. இதை உணர்ந்தவராக மோசே குன்றின் மீது ஏறி கடவுளிடம் வேண்டுகிறார். ஆரோனும் கூரும் மோசேக்கு உதவியாக இருந்து அவர் கடவுளிடம் தொடர்ந்து வேண்டுவதற்கு உதவுகின்றனர். கைகளை உயர்த்துவது கடவுளிடம் வேண்டுவதற்கான ஒரு அடையாளம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டுதலின் அவசியத்தை உணர்த்துவதாகவும் இது உள்ளது. மோசே வேண்டுதலில் நிலைத்திருக்கும் போது இஸ்ரேலர் வெற்றி பெறுகின்றனர். அவர் வேண்டுதலில் தளர்ச்சி வரும்போது இஸ்ரேலர் தோல்வியடைகின்றனர். மோசேயின் மன உறுதியும் விடாப்பிடியான தன்மையும் இறுதியில் இஸ்ரேலர் வெற்றி பெற உதவுகிறது. அமலேக்கியருக்கு எதிராக ரதிபீம் என்ற இடத்தில் நடக்கின்ற போர்தான் இஸ்ரேலர்களின் முதல் போர் என பார்த்தோம். அடிமைகளாக வாழ்ந்த அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய சில நாட்களிலேயே பெரியதொரு போரில் வெற்றி பெறுவதென்பது சாத்தியமில்லாதது. கடவுளால் தான் இஸ்ரேலர் இந்த வெற்றியை பெறுகின்றனர். எகிப்திலிருந்து வெளியேறிய அவர்களை கடவுள்தான் வழிநடத்தி வருகின்றார். மோசே கடவுளின் பிரதிநிதியாக செயல்படுகின்றார். எகிப்திலிருந்து வெளியேறிய அவர்களை செங்கடலை கடக்க செய்தது கடவுளின் செயலே. பாலைவனத்தில் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரையும் உண்பதற்கு உணவையும் தந்தவர் கடவுளே. அதைப்போல அமலேக்கியரை எதிர்த்து இஸ்ரேலரை வெற்றி பெறச் செய்ததும் கடவுளே. மோசேயின் கையில் இருக்கும் கோல் கடவுளின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற கோலாக செயல்பட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் இஸ்ரேலரை காக்கிறது. எலோகி மரபு ஆசிரியரால் எழுதப்பட்டுள்ள இப்பாடம் இஸ்ரேல் மக்களுக்கு சில படிப்பினைகளை
கொடுப்பதற்காக எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக மோசேயின் வீரத்தையும் அவரது சிறப்புத்தன்மையையும் வெளிப்படுத்தும் விதத்தில் இது அமைந்துள்ளது. உயர்ந்திருந்த கை மோசேயின் உறுதியை வெளிப்படுத்துகிறது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை உறுதியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்றுகின்ற நிலைத்தன்மையை காட்டுகிறது. மோசேயின் இந்த உறுதிதான் போரின் போக்கையே மாற்றுகிறது. மோசே ஒரு சிறந்த தலைவர் என்பது இந்நிகழ்வில் வெளிப்படுகிறது. அமலேக்கியர்களுக்கு எதிரான இந்த போரில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களின் பக்கம் நின்று அவர்கள் வெற்றி பெறச் செய்கிறார். இது மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தாலும் அவரது கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. பாலைவனத்தில் ஆண்டவரின் பராமரிப்பை கண்டுணர்ந்த இஸ்ரேல் மக்கள் இப்போது அவரது பாதுகாப்பை அனுபவிக்கிறார்கள். அவரது வல்லமையை இன்னும் அறிந்து கொள்கிறார்கள். போரின் இறுதியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறுகின்ற வார்த்தைகளும் சிந்திக்கத்தக்கவை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழில் இருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்கின்றார். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை உள்ளடக்கமாக கொண்டுள்ள ஐநூல்களை மோசே எழுதினார் என்ற எண்ணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் மக்கள் நடுவில் இருந்தது. அதன் வெளிப்பாடாக ஆண்டவரின் இந்த கட்டளையை பார்க்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆண்டவர் அவரை எழுத தூண்டுகிறார் என்பதை அறிந்தவராக மோசே இருக்கின்றார். யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்ற சொற்றொடர் மோசேயுடன் இணைந்து யோசுவா செய்ய இருக்கின்ற செயல்களை குறிப்பிடுவதாக உள்ளது. மோசேயின் உதவியாளராக இருக்கும் யோசுவா அவரது வாரிசாக, அவருக்கு பின் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துபவராகவும் இருக்கின்றார். எனவே நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிலிருந்து ஒழித்திடுவேன் என்ற ஆண்டவரின் விருப்பத்தை அவரும் அறிந்தவராக இருக்க வேண்டும். வரலாற்றை பார்க்கும்போது யோசுவா அமலேக்கியர்களை அழித்தொழிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இஸ்ரேலில் முடிவாட்சி தொடங்கியபின் அரசர்களாக இருந்த சவுல் மற்றும் தாவீதின் காலங்களில் அமலேக்கியர்கள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டார்கள். அதன்பின் மோசே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டு அழைக்கின்றார். பலிபீடம் அமைப்பது கடவுளின் அருளை ஆசீரை பெறுவதை நினைவு கூறும் வகையில் செய்யப்பட்டது. உதாரணமாக அழைப்பு, உறுதிமொழி, உடன்படிக்கை போன்றவற்றை நினைவு கூறுவதற்கு பலிபீடங்கள் எழுப்பப்பட்டன. வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்ட நோவா ஆண்டவருக்கு பலிபீடம் எழுக்குகிறார். தொடக்க நூல் பிரிவு 8 இறைச்சொற்றொடர் 20. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது பலிபீடம் எழுப்புகிறார். தொடக்க நூல் பிரிவு 12:7-8 இறைச்சொற்றொடர்கள். மேலும் குலமுதுவர்களான ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரும் பலிபீடங்கள் எழுப்பி ஆண்டவர் அவர்களுக்கு செய்த உதவிகளை நினைவு கூறுகின்றனர். தொடக்க நூல் பிரிவு 26 இறைச்சொற்றொடர் 25 மற்றும் பிரிவு 35 இறைச்சொற்றொடர் 7. பலிபீடங்கள் கடவுளை தொழுவதற்காக உருவாக்கப்பட்டவை. தொழுகை கடவுளுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றை நினைவு கூறுவது. கடவுளை தொழ வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போதெல்லாம் குலமுதுவர்கள் பலிபீடங்களை எழுப்பினார்கள். மோசே குலமுதுவர்களின் மரபை முன்னெடுத்துச் செல்கிறார். கடவுள் அமலேக்கியர்களுக்கு எதிராக அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை நினைவு கூறும் வண்ணம் பலிபீடம் எழுப்புகிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 23:35-43 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான்.
ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று திரு அவையானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்திற்கும் அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவினுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால், 1925 ஆண்டு திருத்தந்தை 11 பயஸ் அவர்களால் இந்த விழாவானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறுவப்படுகிறது. எதற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவை அவர் நிலைநிறுத்துகிறார் என்றால், அந்த காலகட்டத்தில் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, இந்த செக்யூலரிசம் என்ற இந்த மனப்பான்மையானது கடவுளை மக்களிடமிருந்து பிரித்து எடுத்துச் சென்றது. மக்கள் கடவுளை மறக்கின்ற சூழலை உருவாக்கியது. கடவுளை நம்புகின்ற கத்தோலிக்க கிறித்தவர்களே கடவுளை மறந்து போகக்கூடிய அளவிற்கு இந்த செக்குலரிசமானது மக்களை வழி தவறி நடத்தி கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் கிறிஸ்து நம் அனைவருக்கும் அரசராக இருக்கிறார் என்பதை நிலைநிறுத்துவதற்காக திருத்தந்தை 11 பயஸ் இந்த விழாவை எல்லா உலகில் உள்ள எல்லா மக்களும் கொண்டாட பணிக்கின்றார். இந்த விழாவின் வழியாக கிறிஸ்து ஒவ்வொரு தனி நபருக்கும், குடும்பங்களுக்கும், சமுதாயத்திற்கும், அரசுக்கும், அனைத்து நாட்டினருக்கும் அரசராக இருக்கிறார் என்பதை நிலைநாட்டினார். லூக்கா நற்செய்தி 1:32-33 வாசிக்க கேட்பதை போல, இந்த அரசரின் ஆட்சிக்கு முடிவே இராது. அரசர் என்பதற்கும் அரசுரிமை என்பதற்கும் புதிய பொருளை கொடுத்தவர் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து. அரசர் என்பவர் அடக்கி ஆள்பவர் என்ற அடிமை சிந்தனையை அழித்து, அரசர் அன்பு செய்பவர் என்ற புதிய சிந்தனையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதிகாரம் என்பது ஆட்சி செலுத்துவதை விட பணிபுரிவது என்பதை நிலைநாட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகம் கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் அரசர் என்ற செய்தியையும், இயேசு ஒப்புரவின் அரசர் என்ற செய்தியை 2 வாசகமும் நிலைநிறுத்துகின்றன. இயேசுவின் பிறப்பில் ஞானிகளின் கேள்வியான, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்பதன் வழியாக இயேசு இந்த உலகிற்கு அரசராக அறிமுகமாகின்றார். இயேசுவின் இறப்பில் சிலுவையின் பெயர் பலகையில் பிலாத்து INRI இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் யூதேயரும் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதி அதை உறுதிப்படுத்துகின்றார். இந்த கிறிஸ்து அரசரின் அரசானது அரண்மனை, சிம்மாசனம், கோட்டைகள், படை வீரர்கள் என எதுவுமே இல்லாமல் வித்தியாசமான அரசராக நம் கிறிஸ்து அரசர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு எவ்வாறெல்லாம் அரசராக இருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது, உன்னை போல உன் அயலாரையும் பகைவரையும் நேசி, உன்னிடம் ஒருவர் மேலாடையை கேட்டால் உள்ளாடையும் சேர்த்து கொடு என்று சொல்வதன் வழியாக அன்பின் அரசராக நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிலுவையில் துடிதுடித்து செத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலும், வலியிலும் வேதனையிலும் துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலும், தன்னை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பின் ஒப்பற்ற அரசராக இருக்கின்றார். என்னை தேடி வந்த மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள்,
அவர்கள் பசியோடு போகக்கூடாது என்று அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்ததன் வழியாக பரிவின் அரசராக இரக்கத்தின் அரசராக நம்முடைய கிறிஸ்து அரசர் இருக்கின்றார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று பார்வையற்ற நபர் கத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு பார்வை கொடுப்பதன் வழியாகவும் நடக்க முடியாமல் இருந்த முடக்குவாதக்காரருக்கு நடைபயில கொடுத்ததையும் சீமோனின் மாமியார் காய்ச்சலால் இருந்த பொழுது அவரை தொட்டு குணமளித்ததன் வழியாகவும் குணமளிக்கும் அரசராக நம்முடைய கிறிஸ்து அரசர் இருக்கிறார். இயேசுவினுடைய பாடுகளின் பொழுது அவரை கைது செய்த அந்த நேரத்திலிருந்து அவரை எள்ளி நகையாடினாலும் முகத்தில் காரி உமிழ்ந்த பொழுதும் முள்முடி சூட்டிய பொழுதும் அவர் கண்களை கட்டி கன்னத்தில் அரைந்து உன்னை அரைந்தது யார் என்று சொல் என்று சொன்ன போதிலும் சாட்டையால் அடித்த பொழுதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனைத்தையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டதன் வழியாக பொறுமையின் அரசராக நமது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தொழுநோயாளர்களை காண்பதே தவறு, காண்பதே பாவம் என்று சொல்லி அவர்களை ஊருக்கு வெளியே நிறுத்தி அவர்களுடைய மாண்பு சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொழுநோயாளரை தேடி தொட்டு குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வின் வழியாக மனித நேயத்தை, மனித மாண்பை நிலைநிறுத்துகின்ற மனித நேயத்தின் அரசராக இருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி நீதியின் அரசராக இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடைசி ரா உணவில் அடிமைகள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த வேலையை முழந்தால் படியிட்டு மண்டியிட்டு சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் வழியாக ஒரு தலைவன் என்பவன் மற்றவருடைய தலையில் ஏறி அமர்பவன் கிடையாது, மாறாக பணிந்து குனிந்து பணிவிடை புரிகின்ற பணிவிடை செய்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் வழியாக பணிவின் அரசராக இருக்கின்றார் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படி அன்பின், மன்னிப்பின், பரிவின், இரக்கத்தின், குணமளிக்கும், பொறுமையின், மனித நேயத்தின், நீதியின், பணிவின் அரசராக இருக்கின்ற கிறிஸ்து அரசரின் பிள்ளைகளாகிய நாம் அந்த அரசருக்குரிய மக்களாக வாழ்கின்றோமா என்பதுதான் இன்றைய விழாவானது நம்முன்னே வைக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. 1925 எந்த நோக்கத்திற்காக திருத்தந்தை இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நிறுவினாரோ அதே நிலை இன்று இல்லையா? இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகமயமாக்கலும் நுகர்வு கலாச்சாரமும் மதச்சார்பின்மை பண்பாட்டு மயமாக்கல் போன்ற சித்தாந்தங்கள் நம்மை கடவுளை விட்டு வெகு தூரம் இழுத்துச் செல்லுகிறது, கடவுளை மறக்கடிக்க செய்கின்றன. இந்த அனைத்து சித்தாந்தங்களிலிருந்தும் நாம் மீண்டு இறைவனின் ஆட்சி என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல, மாறாக அன்பு, உண்மை, நீதி, பாசம், மன்னிப்பு போன்ற மதிப்பீடுகளால் அமைந்த ஒன்று என்பதை நாம் உணர இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்து அரசர் நம் உள்ளங்கள், இல்லங்கள், சமுதாயம், நாடு மற்ற அனைத்துலகின் அரசராக இருக்கின்றார். இந்த அரசரிடம் இருக்கும் உண்மை, அன்பு, நீதி, மன்னிப்பு, விட்டுக் கொடுத்த போன்ற இறையாட்சியின் விழுமியங்களை நாமும் நமதாக்கிக் கொண்டு இந்த பண்புகளை நாம் வாழும் பொழுது நாம் மாறுதட்டி சொல்லலாம் என்னுடைய அரசர் கிறிஸ்து என்று. ஆக இந்த கிறிஸ்து அரசரின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டுமென்றால் அந்த அரசரிடம் இருந்த நற்பண்புகள், நல்ல மதிப்பீடுகளை நாமும் நமதாக்கிக் கொண்டு மறு கிறிஸ்து அரசர்களாக, அரசிகளாக வாழ வேண்டும் என்பதையே இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவானது நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவு செய்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அரசரே, நீர் எங்கள் அரசராக இருக்கிறீர், எங்கள் இல்லங்களின் தலைவராக இருக்கிறீர், எங்கள் உள்ளங்களின் அரசராக இருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் நீர் அரசராக இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற விளிம்பியங்களை எல்லாம் எங்களிடத்திலிருந்து எடுத்து எரிந்துவிட்டு உண்மை அரசராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகவே வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-3 வரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12-20 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 35-43 வரை. திருப்பலி முன்னுரை. அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர மொழியாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நம் இயேசு ராஜாவை கொண்டாடி மகிழ கூடி வந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருவழிபாட்டின் இறுதி வாரத்தில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ கிறிஸ்து ராஜாவின் இறையாட்சிக்கு உட்பட்ட இறை மக்களாகிய நம்மை திரு அவை அழைத்துள்ளது. கடவுள் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்த தயாராக இருக்கிறார். நாம் இருளில் இருந்து வெளிவர தயாரா என்ற கேள்வியை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. ஆண்டவராகிய கடவுள் தாவீதின் அரியணையை தம் திருமகன் இயேசுவுக்கு அளித்து அவரை இந்த பிரபஞ்சத்திற்கே அரசராக்கினார். முறை செய்து காக்கும் மன்னரான இயேசு கிறிஸ்து அன்பை ஆயுதமாகவும் கொடுப்பதை கொள்கையாகவும் மன்னிப்பதை அதிகாரமாகவும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலித்து வருகிறார். ஒடுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், எளியோர், வறியோர் ஆகியவரை தேடி வந்து கட்டி அணைத்து தன் தந்தையின் அன்பினை வாரி வழங்க தயாராக இருக்கிறார். நல்ல கல்வனை போல் மனமாறிய மனிதர்களுக்கெல்லாம் தனது ஆட்சியில் நிலையான பேறு வழங்க காத்திருக்கின்றார். நீரே எங்களது ஆயனாக இருப்பாய், நீரே எங்களுக்கு தலைமை தாங்குவாய் என்று கிறிஸ்து ராஜாவை இருக்கரம் நீட்டி வரவேற்போம். அவர் நம் உள்ளத்தில் அரியாசனம் போட்டு அமர்ந்து இயங்க நம்மை இயக்க இடமளிப்போம். இறையாட்சியின் விழுமியங்களை எளிமை, பிறரன்பு, இறையன்பு, விசுவாசம், விடாமுயற்சி, தாழ்ச்சி, மனிதநேயம் ஆகியவற்றை நாம் நம் வாழ்வாக்கிட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-3 வரை. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயலின் அரசரான சவுலுக்கு பின் தாவீதை மக்கள் தேர்ந்தெடுத்ததை விவரிக்கின்றது இன்றைய முதல் வாசகம். தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு பெறுகிறார். தாவீதனுடைய வழி தோன்றலாகிய இயேசுவும் திருப்பொழிவு பெறுவதாக உணர்த்துகின்ற இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12-20 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய பவுல் கிறிஸ்துவின் மீட்பு பணியை தெளிவாக எடுத்துரைக்கும் பகுதி இன்றைய இரண்டாம் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவே அனைத்தையும் நிலைக்க செய்பவர், திருச்சபையின் தலைவர், அனைத்தையும் படைத்தவர், கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குபவர் என்று கிறிஸ்துவின் மேன்மையை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். திருச்சபையின் உடலுக்கு தலையும் தொடக்கமுமான தந்தையே இறைவா, உலக மாந்தரை இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுவித்து கிறிஸ்து அரசரின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாய் வாழ அரும் பணி ஆற்றி வரும் உம் திரு அவையின் தலைமை ஆய தொடங்கி
பொது நிலையினர் வரை அனைவரையும் உம் திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களது ஆன்மீக கருத்துக்கள் ஈடேற்றமடைய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இருளின் அதிகாரத்தில் இருந்து எம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு எம்மை உட்படுத்துகின்ற தந்தையே இறைவா, அதிகாரத்தை கையில் கொண்டுள்ள இன்றைய அரசியல் தலைவர்கள், அவர்களை இயக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள், இவர்கள் யாவரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும், அறம் இல்லாதவற்றை செய்யாமல், அறநெறி பிறழாமல், நீதி வலுவாமல், சமுதாயம் வாழ்வு பெற, தம்மையே முன்னிலைப்படுத்துபவர்களாக செயல்பட அருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எமது பங்கில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை நிறைவாக ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழவும், நாளும் நேர்மையுடன் உலகை அணுகவும் அருள் தாரும். அவர்கள் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல், தடைகளை கண்டு மலைத்து நிற்காமல், குழப்பங்களை கண்டு விரக்தி அடையாமல், வெல்வோம் சந்திப்போம் என்ற தன்னம்பிக்கையுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடல் தளர்ந்து உள்ளம் தளர்ந்து வயது கடந்து நின்ற சாராள் வாழ்வில் வசந்தம் தந்த இறைவா, சருகாகி போன எலிசபெத்தால் வாழ்வை மீண்டும் துளிர்க்க செய்த முதல்வா, குழந்தை இன்றி தவிக்கும் தம்பதியரை உம் கருணை கண் கொண்டு பாரும். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிள்ளை பேறு தந்து பேருடையாள் என்று இந்த புவனம் போற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிக்காவின் கிறிஸ்து மொழி குரல். பாணரி அணைவான் என்றும் பார்ப்பதம் பாடியே என்றும் இரவிலும் நினைத்தேன் நெஞ்சம் ஏந்திய காட்சி என்ன. சிரமுடி முள்ளும் மண்ணில் சேவடி நடையும் ஏசு பரமன் நீ என்று கொண்டே பதமலர் போற்றி போற்றி. இறைவனுடைய சிங்காசனம் வானம். மத்தேயு 5:34. உலகம் அவருடைய பாதப்படியாகும். மத்தேயு 5:35. இரவில் வடிவம் இல்லாமல் தூய ஆவியாய் விளங்கும் இறைவனை நினைத்தேன். யோவான் 4:24. என் மனதில் நிலை பெற்ற காட்சி எது? தலையில் முள்முடியும் மண்ணில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த செம்மையான திருவடிகளின் நடையும் கொண்ட வடிவம் என்னுள் நிலையாக நின்றது. எனவே இயேசுவே, நீயே இறைவன் என்று அறிந்து கொண்டேன். உம்முடைய மலர் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம். வாழ்க. கத்தோலிக்க திரு அவை செய்திகள். காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பின் ஓர் அங்கமான காப் என்னும் கம்பெனி ஆஃப் பார்ட்டிஸ் என்ற அமைப்பானது எகிப்து நாட்டின் ஷாம் அல் ஷேக் நகரில் உள்ள அகில உலக மாநாட்டு மையத்தில் காப் 27 என்ற பெயரில் கடந்த நவம்பர் 6 முதல் உலக வெப்பமயமாதல் குறித்த தனது மாநாட்டினை நடத்தி வருகிறது. அம்மாநாட்டின் 2 வாழ்த்துறை வழங்கி பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் திரு அன்டானியோ கெட்ரஸ் பேசும்போது, புவி வெப்பமயமாதலை தடுக்க நாம் முன்னெடுக்கும் இப்போராட்டத்தின் வெற்றியும் தோல்வியும் இந்த 10 தீர்மானிக்கப்பட்டுவிடும். எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது 8 மனித குடும்பத்திற்காகவும் வரும் எதிர்கால சந்ததிகளுக்காகவும் போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்றார். இம்மாநாடு தொடர்பான தனது அறிக்கையில் நம் பாப்பரசர் அவர்கள் காப் 27 மாநாட்டில்
முன்னெடுக்கப்படும் முடிவுகள் தைரியமானதாகவும் உறுதியுடனும் அமைவதாக என குறிப்பிட்டுள்ளார். உலக சன்னி முஸ்லிம்களின் தலைவரான மதிப்பிற்குரிய அகமத் எல் தாயிப் அவர்கள் அப்பாவி மக்களின் உயிர்களை காக்கும் பொருட்டு ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும், அதில் சம்பந்தப்பட்ட நாடுகள் ஒன்றாக அமர்ந்து கூடி வாதிட்டு பேசி வெற்றிக்கான கொடியினை ஏற்றாமல் சமாதானத்திற்கான கொடியினை ஏற்றட்டும் என குறிப்பிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கென்யா நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனது வாழ்வினை அர்ப்பணித்து பணியாற்றி மறைந்த அருட்சகோதரி மரியா கரோலா என்பவர் தற்போது பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக அந்நாட்டு கிறிஸ்தவ செய்திகள் கூறியுள்ளன. வத்திக்கான் பணிகளின் பல துறைகளிலும் சமீப காலமாக நிறைய படித்த பட்டங்களை பெற்ற பணி அனுபவம் மிக்க பெண்கள் பணி நியமனம் பெற்று வருகின்றனர் என்று வத்திக்கான் செய்திகள் கூறுகின்றன. சிறுபான்மை மக்களின் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் ஒன்றிணைந்து நிறைவேற்றிய தீர்மானத்தில் நமது இந்திய அரசும் கையெழுத்திட்டுள்ளது. ஆயினும் அதனை இந்தியா விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் என ஐநாவின் மற்ற உறுப்பு நாடுகள் இந்தியாவை கேட்டுக் கொண்டுள்ளன. பெங்களூர் நகரில் இந்திய கத்தோலிக்க ஆயர்களின் 33வது முழுமையான மாநாட்டு கூட்டத்தினை துவக்கி வைத்து உரையாற்றிய போது நமது பாப்பரசரின் தூதுவர் பேராயர் நுன்ஷியோ லியோபோல்டோ அவர்கள் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்க உரையாடல்களில் கிறிஸ்தவர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும், அப்போது கலாச்சார ஒற்றுமைகள் அதிகரித்து சமாதான முக்கியத்துவம் பெறும் என்றார். நமது இந்திய கத்தோலிக்க திருச்சபையானது முறையே லத்தீன் சபை, சீரோ மலபார் சபை மற்றும் சீரோ மலங்கார சபை என 3 வெவ்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது. இதில் தற்போது பெங்களூர் நகரில் நடைபெற்று வரும் மாநாட்டில் சீரோ மலபார் சபையினை சார்ந்த பேராயர் ஆண்ட்ரஸ் தலஹாத் அவர்கள் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மியான்மரில் நடைபெற்று வரும் இராணுவ ஆட்சியில் இதுவரை ஏறக்குறைய 92 மதம் சார்ந்த கோவில்களும் வழிபாட்டு தலங்களும் அழிக்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டும் உள்ளன. அதில் பெரும்பாலானவை கிறிஸ்தவ கோயில்களும் அடங்கும் என வத்திக்கானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. நன்றி, வணக்கம். திருப்பலி வாசகங்கள் 20/11/2022 முதல் 27/11/2022 முடிய 20/11/2022 பொதுக்காலம் 34 ஞாயிறு கிறிஸ்த அரசர் பெருவிழா 2 சாமுவேல் 5:1-3 முடிய உள்ள இறைவசனங்கள். கொலோசியர் கிழி திருமுகம் 1 இறைவசனங்கள் 12-20 முடிய லூக்கா நற்செய்தி 23 இறைவசனங்கள் 35-43 முடிய 21/11/2022 திங்கட்கிழமை புனித காணிக்க அன்னை திருவிழா திருவழிபாட்டு புத்தகம் 14 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 4-5 லூக்கா நற்செய்தி 21 இறைவசனங்கள் 1-4 22/11/2022 செவ்வாய்க்கிழமை புனித சிசிலியம்மாள் திருவிழா திருவழிபாட்டு புத்தகம் 14 இறைவசனங்கள் 14-19 முடிய லூக்கா நற்செய்தி 21 இறைவசனங்கள் 5-11 முடிய 23/11/2022 புதன்கிழமை திருவழிபாட்டு புத்தகம் 15 இறைவசனங்கள் 1-4 முடிய லூக்கா நற்செய்தி 21 இறைவசனங்கள் 12-19 முடிய 24/11/2022 வியாழக்கிழமை திருவழிபாட்டு புத்தகம் 18 இறைவசனங்கள் 1-2
21-23 முடிய மற்றும் 19 அதிகாரம் இறைவசனங்கள் 1-3-9. லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 20-28 முடிய உள்ள இறைவசனங்கள். 25-11-2022 வெள்ளிக்கிழமை திருவழிபாட்டு புத்தகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1-4, 11 அதிகாரம் 21 இறைவசனம் 2 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 29-33 முடிய. 26-11-2022 சனிக்கிழமை திருவழிபாடு அதிகாரம் 22 இறைவசனங்கள் 1-7. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 34-36 முடிய. 27-11-2022 திருவருகை காலம் முதல் ஞாயிறு ஏசையா அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-5. ரோமையர்களின் திருமுகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 11-14 முடிய. மத்தையின் அச்செய்தி 24 அதிகாரம் இறைவசனங்கள் 37-44 முடிய. குரல் 20. நீரின் ரமையா துலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையா தொழுக்கு. குரல் விளக்கம். எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். சிந்தனை. பணக்காரர் ஒருவர் சிலை ஒன்றை வாங்க சிற்பியை அணுகினார். ஏழையான அவர் கோபுரத்தின் 4 தளத்தில் வைப்பதற்காக அம்மன் சிலை ஒன்றை செதுக்கி கொண்டிருந்தார். அந்த சிலையைப் போலவே மற்றொரு அம்மன் சிலையும் அங்கிருந்ததை பணக்காரர் கவனித்தார். ஒரே கோவிலுக்கு 2 அம்மன் சிலைகள் செய்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார் பணக்காரர். கவனக்குறைவால் அந்த சிலையின் மூக்கில் சிறு கீறல் விழுந்துவிட்டது, எனவே இன்னொன்றை செய்கிறேன் என்றார். சிறு கீறல்தானே, 4 தளத்தில் இதை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்றார் பணக்காரர். அதற்கு ஏழை சிற்பி, மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது என்பது என்னவோ உண்மைதான், ஆனால் நான் அந்த இடத்தை கடக்கும் போதெல்லாம் அது என்னை உறுத்துமே என்றார் சிற்பி. பிறருக்காக செயல்படுவது ஒழுங்கன்று. தன் மனசாட்சிக்கு உறுத்தல் ஏற்படாதவாறு உண்மையாக வாழ்வதே ஒழுக்கம் என்கிறது இக்கதை. இதையே திருவிவிலியமும், வறுமையினால் பாவம் செய்வதென்று தடுக்கப்படுவோர் உண்டு, அவர்கள் மன உறுத்தலின்றி ஓய்வு கொள்வார்கள், சீராக்கி ஞானம் 20-21 என்கிறது. மேலும் வறுமையிலேயே பெருமை பெறுவோர் செல்வ செழிப்பில் எத்துணை பெருமை அடைவர் என்கிறது சீராக்கி ஞானம் 10-31. அவன் ஏழையாக இருந்த போதும் நேர்மையாக இருந்தான் என சாதாரணமாக கூறுவதுண்டு. சூழ்நிலை மனிதனை நெறிப்பிரள செய்யும் சக்தி படைத்தது. ஏழ்மை என்ற சாதகமற்ற சூழ்நிலையில் ஒருவன் இருந்த போதிலும் நேர்மையை கடைபிடித்தான் என்பது சிறப்பான செயல். இதனையே வறுமையில் ஒழுக்கம் அழகு என்பர். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் என்கிறது நீதிமொழிகள் 30-9. வளமைக்கு காரணமான மழை பொய்த்தால் வறுமை மேலோங்கி ஒழுக்கம் கெட்டு அதனால் கடவுளின் பெயருக்கும் இழுக்கு உண்டாகிவிடும். தந்தை பெரியார், ஒழுக்கம் என்பது சொல்லுகின்றபடி நடப்பதும் நடந்தபடி சொல்லுவதுமே ஒழிய தனிப்பட்ட குணம் அல்ல என்பார். சொல்லும் செயலும் வெவ்வேறாயின் அவரை யாரும் மதிக்க மாட்டார்கள். எனவே எச்சூழ்நிலையிலும் சொல்லும் செயலும் ஒன்றி வாழ்வோம். நலம் தரும் இயற்கை வளம். நலம் நாடும் நல் உள்ளங்களுக்கு இந்த வார நலத்தகவல். வாழைப்பழத்தின் மருத்துவ பயன்கள். வாழைப்பழம் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது கவுண்டமணி செந்தில் ஜோக்தான். இன்னொரு பழம் எங்கே என்பதுதான்.
வாழைப்பழத்தில் உள்ள நன்மைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா என கேள்விக்கணை எழுப்புவது புரிகிறது. தெரிந்த ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் தெரியாத பல புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளவே அழைக்கின்றேன். வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ, பி, பி டூ, சி மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவை உள்ளன. உணவை எளிதில் ஜீரணிக்க செய்யும். வாழைப்பழம் பித்தத்தை நீக்கக்கூடியதும் உடலில் இரத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும். உடல் பருமன் உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரவு உணவுக்கு பதில் 3 பூவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சிறிது நேரம் கழித்து வெந்நீர் அருந்தவும். தொடர்ந்து 1 மண்டலம் அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தொப்பை குறையும். தினமும் 1 வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சனையை எளிதில் நீக்கிவிடும். நன்கு கனிந்த பழத்தை சாப்பிட்டால் புண்ணுடன் கூடிய குடல் அலர்ஜியை குணமாக்கும். மூல நோய் உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூல நோயின் பாதிப்பு குறையும். நீண்ட நாட்கள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் ஆணும் பெண்ணும் செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும். தினசரி அளவில் தேவையான 11% வைட்டமின் சி சத்தை 1 வாழைப்பழம் கொடுக்க முடியும். 1 நடுத்தர சராசரி அளவிலான வாழைப்பழத்தில் 30% பரிந்துரைக்கப்பட்ட தினசரி உட்கொள்ள வேண்டிய வைட்டமின் B6 உள்ளது. வாழைப்பழம் தினசரி உட்கொள்ள தேவையான பொட்டாசியத்தில் 12% அளவை கொண்டுள்ளது. வாழைப்பழத்தில் மெலோடினின் என்ற சத்து உள்ளது. இது தூக்கத்தை முறைப்படுத்த உதவுகிறது. நம் உடலில் செல்கள் கொழுப்பை கிரகித்துக் கொள்வதை குறைக்கக்கூடிய பெக்டின் என்ற சத்தின் நேரடி மூலமாக வாழைப்பழங்கள் உள்ளன. உங்கள் உணவில் வாழைப்பழத்தை சேர்த்து சிறப்பான பலனை அனுபவியுங்கள். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை தனதாக்கிக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட நல் உறவுகளுக்கு நன்றி. உங்களின் கருத்தை மறவாமல் பதிவு செய்து அனுப்பவும். உங்கள் ஜே ஆம்ப்ரோஸ், சமூக செயற்பாட்டாளர், நல நெறியாளன். நன்றி.